வயலின் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதை ஈஸியாக வாசிக்கணும்னா அதுக்கு என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அதை பிடிச்சிக்கிற விதம், அதுக்கு வாசிக்கிறதுக்கு பிடிக்கிற போ எப்படி பிடிச்சிக்கணும், அதெல்லாம் சரியாக கரெக்டாக தெரிஞ்சுட்டால் தான் வயலினை வந்து ஈஸியாக வாசிக்க முடியும். அதை பற்றி சில விஷயங்களே இப்போ சொல்லலாம். என் கூட கார்த்திக் இருக்கார், மங்களம் இருக்காங்க, அவங்க எனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறபடி இப்போ வாசிக்க போகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணால் வயலினில் ஈஸியாக வாசிக்க முடியும். முதல்ல இந்த போ, இது எப்படி பிடிக்கணும், இந்த நாலு விரல் நேராக அது மேலே வச்சுட்டு, இந்த கெட்ட விரல் அது உள்ளே இப்படி இப்படி வெளி வச்சுட்டு, இந்த விரல் நாலுத்தையும் இப்படி பின்பக்கமாக வளைச்சி இப்படி இப்படி பிடிக்கணும். இதில் முக்கியமான விஷயம் இந்த சின்ன விரல் அது மேலே நிற்கணும், இப்படி இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வைக்கணும், அது மேலே நேராக இருக்கணும். அது முதல் விஷயம். அதுக்கு அடுத்தது வயலின் எப்படி வச்சுக்கணும், இங்கே வயலினில் இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துல நம்ம இந்த கையோட இந்த பொசிஷனை அதில் சேர்த்துருக்கணும், அப்போது இந்த கெட்ட விரல் இங்கே வரும். இதே இடத்துல தான் இருக்கணும் நம்ம இங்கே வாசிக்கிற இடத்து எல்லா இடத்துக்கும். ரெண்டாவது பொசிஷன் வரும்போது தான் இங்கேருந்து இங்கே மேலே வரும், அது வந்து அப்புறமா வரும். இப்போ வாசிக்கிற லெசன் எல்லாத்துக்கும் கை விரல் இங்கே தான் இருக்கணும், கெட்ட விரல் கொஞ்சம் உள்ளே போகலாம், ஆனால் மேலே இப்படி வரக்கூடாது. எது வரக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அது பண்ணோன்னா வாசிக்கிறது கஷ்டம், எது வரணும்னு சொல்கிறோமோ அது பண்ணணும். முதல்ல வைக்கும்போது இப்படி வைக்கணும், இந்த நம்ம முதல் கோடு இருக்குது அந்த கோடு இங்கே வைக்கலாம், இப்படி இருக்கும். வாசிக்கும்போது தேவைப்பட்டால் கொஞ்சம் இந்த விரலுக்கு இன்னும் நீளம் தேவைப்பட்டதுன்னா இதை கொஞ்சம் உள்ளே இப்படி எடுத்துக்கலாம் அதே இடத்துல. இப்போது இந்த முதல்ல நம்ம பிடிச்ச போ, ரெண்டாவது ஸ்ட்ரிங்கில் இதில் வயலின் டியூன் பண்ணுறது அப்படின்னா, முதல் ஸ்ட்ரிங் வந்து பா, ரெண்டாவது சா, அப்புறம் பா, அப்புறம் சா, அப்போது சா பா சா பா அப்படி அப்படி சுற்றி சேர்த்துட்டு, இந்த போ இந்த பாதி பிடிச்ச அப்புறம் இந்த எண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக சா ஒரு நேராக போடணும். அங்கே நிறுத்திட்டு திருப்பி பின்னாடி வரும். இது போடும்போது இந்த மாதிரி ஜெர்க் இல்லாமல் நேராக போடணும். இது உங்க போடுவாங்க, நீங்க போடுங்க. சா அது முடிஞ்ச அப்புறம் முதல்ல சொன்ன இந்த முதல் ஸ்ட்ரிங் பா அந்த தண்ணி மேலே தனியாக போடணும். அதே மாதிரி இப்போ என்ன ஒன்று கவனிச்சோம், இப்படி போகும்போது சா, இப்படி வரும்போதும் சா போட்டோம், இப்படி போகும்போது பா, இப்படி வரும்போது பா போட்டோம். இப்போது இப்படி போகும்போது சா, இப்படி வரும்போது முதல் ஸ்ட்ரிங் மாற்றுவோம் சா பா, திருப்பி பா சா. இதனால் என்ன வரும்னா, நம்ம எந்த ஸ்ட்ரிங்கில் போடுறோமோ அந்த ஸ்ட்ரிங்குக்கு போ திருப்பிக்கிறது பழக்கமாகும். நீங்கள் போடணும் சா பா பா சா. இந்த மாதிரி போடுறது வந்தப்புறம் ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேர்த்து ஒரே மாதிரி போடணும், சா பா ரெண்டும் சேர்த்து. அது வந்து நம்ம வாயில் பாட முடியாது, சா பா ரெண்டும் ஒரே வாட்டி வாயில் சொல்ல முடியாது இல்லையா,
அது மாதிரி இதில் வாசிக்க முடியும். சா பா ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேர்ற மாதிரி நடுவில் ரெண்டும் படுற மாதிரி போ வச்சுட்டு அப்படி கண்டினியூஸாக ரெண்டு ஸ்ட்ரிங்கும் கேட்கணும். அது மாதிரி போடுங்க. அது மாதிரி இந்த நடுவில் இருக்கிற ரெண்டு ஸ்ட்ரிங்கும் இந்த சாப்பா அது முடிஞ்ச அப்புறம் இந்த லாஸ்ட் ரெண்டும் இது வாசிக்கும் போது முக்கியமாக என்னன்னா இந்த வயலின் இப்படி வச்சு கை ரொம்ப மேலே தூக்கக்கூடாது இப்படி. அதுக்கு பதிலாக போ அப்படியே வச்சுட்டு வயலின் கொஞ்சம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பிட்டு இப்படி வாசிக்கலாம். அப்போ இப்போ கை கீழே இருக்கும். அது வாசிங்க நடு ஸ்ட்ரிங்கும் அந்த கடைசி ரெண்டும் வயலின் கற்றுக்கணும்னு நினச்சா முதல் முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண வேண்டியது இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அடுத்த லெசன் சரிகமாக 15 நிமிஷம்லாம் வாசிக்க முடியும்.